are watching Grace Television. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரும் நான் வாழ்த்துக்கிறேன் இந்த நல்ல காலை நேரத்தில் மறுபடியும் இன்னொரு எபிசோடில் இயேசுவோடு பேசணும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தர் நல்லவர் அவர் கிருப என்றென்றும் உள்ளது அவருடைய இறக்கங்கள் தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது என்பதாக கர்த்தோட வசனத்தில் வாசிக்கிறோம் பிரியமான தேவடி சனமே இந்த நாள் ஆண்டவராக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்ப்போம் பரலோக பிதாவே இந்த நல்ல காலை நேரத்துக்கு நன்றி இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சி அநேகோட வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த பிள்ளைங்க அதை கேட்டு கவனித்து இந்த நிகழ்ச்சி நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படுகிறத நாங்கள் கண்ணார பார்க்கிறோம் இதுக்கெல்லாம் கர்த்தர் நீங்கள் தான்ப்பா தொடர்ந்து நம்ம நாம மகிமை பெறட்டோம் இந்த நாளில் நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் இதை கண்டுகளிக்கிறோம் பிள்ளைங்க வாழ்க்கைக்கு ஏற்றதும் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே எனக்கு அருமையான தேவச்சனமே இந்த நல்ல கால நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மையை தருகிற தேவனாக இருக்கிறார் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் இக்கட்டு காலத்தில் நமக்கு உதவி செய்வார் இக்கட்டு காலத்தில் நெருக்கம் உண்டாகிற நேரத்தில் ஏதாவது ஒரு உபத்திரமான ஒரு சூழ்நிலையில் இயேசு ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிற தேவன் இன்னைக்கு ஆண்டவர் எத்தனையோ விதத்தில் நமக்கு உதவியாக இருந்திருக்கிறார் சின்ன சின்ன காரியங்கள் சின்ன சின்ன காரியங்கள் எங்கள் சபைக்கு ஒரு அம்மா வருகிறாங்க அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப பலவீனம் இருக்கிறவங்க ஏறக்குறைய ஐந்து ஆறு வருஷமாக அப்படியே படுக்கையில் அவர் படுத்து கொண்டு இருக்கிறார் அவர் படுக்கையாக இருக்கிற ஒரு தேவ ஒரு மனுஷன் அப்போது இந்த குடும்பத்தில் பாருங்கள் அவர் படுக்கையில் இருந்தும் அந்த அம்மாவுக்கு நல்ல ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னா இந்த அம்மா எப்பவுமே அந்த ஐயாவை ஜபத்தோடு கூட என்ன பண்ணுவாங்க ஜபம் பண்ணுவாங்க யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும் அவருக்கு உதவியா ஒருத்தர் இருக்கணும் ஒருத்தர் உதவியா இருக்கணும் ஒரு ஐந்து வருஷமாக ஆறு வருஷமாக அவர் படுத்த படுக்கலே இருக்கிறாருன்னா ஒருத்தர் கட்டாயம் அவருக்கு உதவியாக இருக்கணும் அவரை தூக்க அவர் உட்கார் வைக்க அவரை துடைக்க அவரை குளிப்பாட்டு அவருக்கு ஆகாரத்தை கொடுக்க இப்படி போல யாரோ ஒருத்தர் அவர் அவங்களுக்கு உதவியா இருக்கணும் இப்படி உதவியா இருக்கிறதான அந்த அந்தம்மா பாருங்க எவ்வளவு ஒரு விசுவாசம்னா அவங்க ஆண்டுடைய ஆலயத்தை மிஸ் பண்ணவே மாட்டாங்க ஆண்டுடைய ஆலயத்தை அவங்க தவிர்க்கவே மாட்டாங்க ஆண்டவர்கிட்ட எப்பவுமே நெருங்கி இருப்பாங்க இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இந்த அம்மா இருக்கிறதான ஒரு காரியம் என்னன்னா இக்கட்டு அவங்களுக்கு பயங்கரமான இக்கட்டு குடும்பத்தில் குடும்பத்தை கவனிக்கணும் பிள்ளைங்கள கவனிக்கணும் பராமரிக்கணும் அத்தனை காரியங்களை செய்யணும் இதற்கு மதியில் அவங்க கணவனார் பெலவீனத்தில் அவங்க பாருங்க அந்த அம்மா எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறாங்க அவங்க தான் இப்போ இப்படிப்பட்ட விசுவாசத்தில் வளர்கிறவங்கள கத்தர் ஆசீர்வதிப்பாரா இல்லை சில குடும்பங்களை பார்க்கும்போது தாய்மாருங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியத்தில் பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருப்பாள் சின்ன பிரச்சனை அதை ஊதி பெருசு பண்ணி அப்படியே சபைக்கு வரதில்லை உழித்துக்கு வரதில்லை இதை செய்கிறது இல்லை ஆண்டவர் கிட்ட தூரம் இருக்கிறது பின்மாரி இருக்குது ஆண்டவர் மேலே கோவப்பட்டு இருக்குது ஆண்டவர் கோச்சின்னு இருக்கிறது ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தையே தெரில எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியே தரலன்னு சொல்லி கத்தரையே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க குற்றம் சாட்டி கொண்டு இருப்பாங்க இல்லை தேடு இக்கட்டு குடும்பத்திலிருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை சபைக்கும் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரை தேட முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் அம்மா பாருங்க அவங்க எப்போவுமே கர்த்தருக்கு உண்மையாக இருப்பாங்க கர்த்தர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் தாமதித்தாலும் ஆண்டவருடைய ஆலயத்தை விடக்கூடாது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் சமூகத்தில் அவங்க நேரத்தை தவறுனாலும் அந்த நாள் தவறாதுங்க அப்படி வருகிறத இந்த காலை நேரத்தில் உங்கள் விசுவாசத்தின் வளர்ச்சிக்காக உங்கள் விசுவாசத்தின் தூண்டுதலுக்காக இதை நான் சாட்சியாக சொல்லுகிறேன் அப்போ இக்கட்டு காலங்கள் இக்கட்டு எங்கேயோ தூரத்துலேருந்து தான் வரணும் இல்லை சொந்த குடும்பத்தில் இக்கட்டு இருக்கும் பிள்ளைங்க சொல்லுவாங்க சபைக்கு ஏன் போகிற ஆலயத்துக்கு போகிற கடவுளை ஏன் தேடுற கண்ணவர் சில நேரத்தில் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுவார் ஏன் சபைக்கு போகிறேன் ஏன் ஆலயத்துக்கு போகிற அப்படின்னு சொல்லி உறவினர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறோம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உனக்கு இக்கட்டாக இருக்கும் இப்படி இக்கட்டு நேரத்தில் ஆண்டவரை நீ தேடும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கும் அதுக்கு ஆதாரமாக வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம் சங்கீதத்தின் புத்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது நாற்பது ரெண்டு வசனம் வேதத்தில் சொல்லப்படுகிறது நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் ரட்சித்து கொண்டதில் அவரே அவருக்கு அடைக்கலம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரிடத்திருந்த வருதான் ரட்சிக்கப்பட்டதால் அவரே அவர்களுக்கு அடைக்கலாம் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவரே என்ன பண்றாரு வழி நடத்துகிறார்னு சொல்லி விடுவிக்கிறார்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் கர்த்தரே விடுதலை தருகிற இக்கட்டு நாளில ஆண்டவரே விடுதலை விடுதலை தருகிறவராயிருக்கிறார் அவரே அடைக்கலமா இருக்கிறார் அவரே இருக்கிறார் அவரே ரட்சிப்பின் தேவனாக இருக்கிறார் சங்கீதம் அறுபது அவர் உதவி செய்கிறவர் என்று சொல்லி மாத்திரம் நூற்றி ஏழாம் சங்கீதம் பத்தொன்பதாவது இருபத்தி எட்டாவது வசனத்துல கூட நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவர் இக்கட்டு நாளிலே உதவி இல்லாத சமயத்தில் நமக்கு உதவி செய்கிற தேவன் என்பதாக ஒரு நாள் ஒரு ஒருபோதும் மறக்காதீங்க ஒரு நாளும் நம்ம இதை நம்ம வெளியில அந்த காரியங்கள்ல இருந்து வெளியே வரவே கூடாது இக்கட்டு வரும்போது ஆண்டவர் இன்னும் அதிகமா தேடணும் நெருக்க வரும்போது இன்னும் ஆண்டவர் அதிகமா தேடும் அதனால உன் வாழ்க்கை உன் எதிர்காலம் உன் குடும்பம் பல விதத்துல ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்குமோ தவிர வேற எந்த குறை உள்ள ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கவே இருக்காது இந்த கால நேரத்துல இதை நான் நிச்சயமா என்னால சொல்ல முடியும் நீங்க சோதித்து பாருங்க தேவனிடத்துல ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் சோதித்து பாருங்க தேவன் இக்கட்டு கைவிடாதவராக இருக்கிறார் உனக்கு இருக்கிறார் உன் துன்பத்தின் நேரத்தில் ஏசாப்பா உனக்கு விடுதலையின் நாயகனாக உனக்கு வெற்றியை தருகிறவராக உன் துன்பத்தை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் கருமையான தேவ ஜனமே ஆண்டவராக தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெரிய அற்புதமாக அவர் செயல்படுத்தி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இக்கட்டு காலத்தில் நமக்கு உதவி செய்கிற தேவன் இயேசு ஒருவர் மாத்திரத்தான் மனுஷன் செய்கிற உதவியெல்லாம் அது நிரந்தரம் கிடையாது மனுஷன் செய்தால் உனக்கு சொல்லி காண்பிப்பா மனுஷன் செய்யும்போது அதில் உனக்கு திருப்தி இருக்காது ஆனால் தெய்வம் செய்யும்போது உன் வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக மாறும் உன் வாழ்க்கையில் எல்லா ஆசிரவமாக மாறும் உன்னை பாதுகாத்து நடத்துகிற தேவன் கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்ப்போம் உங்களுக்காக விசேஷமாக செபிக்கிறேன் ஒருவேளை இந்த நேரத்தில் இக்கட்டில் நீங்கள் இருக்கலாம் இரவெல்லாம் தூங்காத படிக்க இரவலாக போராட்டம் ஏதோ ஒரு காரியம் உங்களை அப்படியே அமழ்த்தி கொண்டிருந்ததா இந்த காலநேரத்தில் ஏசாப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தையும் விடுதலையும் தருகிற தேவன் நல்ல பிதாவே உமை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் இக்கட்டு நாட்களிலே உங்கள் பிள்ளைங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் அந்த அதனால சங்கீதம் முப்பத்தி ஏழில் முப்பத்தி ஒன்பதாவது நாற்பதாவது வசனத்தை நாங்கள் வாசித்தோம் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புதத்தையும் மகிமையோ அடையாளமாய் வெற்றியோ ஆண்டவரே தகப்பனே தக விடுதலையும் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் தந்தரில் வீராக ஆண்டவர் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக